श्रीमते रामानुजाय नमः श्रीमद् वरवरमुने नमः श्री वानमहात्रि मुनेभ्यो नमः श्रीशैलवक्त्रं श्रीभक्तिहारिगुणार्णवं यदीन्द्रप्रवणं वन्देरमजामातरमुने रमजामातु योगीन्द्रभदे कामं सदा तदा यत्तापसुत्तात्मरामानुजमुनिं भजे श्रीयै नमः श्रीधराय नमः எம்பெருமான் திருவாயிலிருந்து அருளி செய்தது வேதம். அவை நாலு வகை, ரிக்கஜ சாமம் அதர்வம்னு. இது ஒவ்வொரு வேதத்துக்கும் சாகை சகிம் எதை அதனுடைய சாரபூதமான உபனிஷத்து எல்லாம் உண்டு. அதில் நாலு வேதத்துலேயும் வேதானாம் சாமவேதோகம்னு கீதா வசனம். அவனே கீதையில் நான் வேதத்துக்குள்ள சாமவேதமாக இருக்கேன், புராணத்துக்குள்ள விஷ்ணு புராணமாக இருக்கேன், இதிகாசத்துக்குள்ள ஸ்ரீராமாயணமாக இருக்கேன், இப்படின்னு ஒவ்வொரு அம்சத்துக்கும் ஒரு இதை சொல்கிற மாதிரி வேதத்துக்குள்ள சாமவேதமாக இருக்கேன். சாமவேத கீதனாய சக்கரபாணி அல்ல என்று திருமணம் இல்லாமல் அருளை செய்தான். அப்போ ஏற்பட்டார் சாமவேத சாரமான திவ்ய பிரபந்தம் திருவாய்மொழி. முதல்ல எத்தனையோ பிரபந்தங்கள் இருக்கு. பிரபந்தம்னா தொடர்ச்சின்னு அர்த்தம். இதுக்கு மட்டும் திவ்ய பிரபந்தம் ஏன் பெறுவதுன்னு கேட்டால், திவ்ய சூரியர்கள் சொல்லக்கூடிய பரமத்தூரிய நெத்தி சூரியர்களுடைய அம்சமாக அவதரித்த ஆழ்வார்களுடைய திருவாயால் அந்த வழியால் திவ்ய பிரபந்தம் பேர். உண்மையிலே அவர்கள் அதை பாடலை அவர்களுடைய அந்தரியாமையாக இருந்து அவர்களை வியாஜமாக வச்சு யானாய் தன்னை தான் வாடி என்னைக்குமென்னை உய்ய கொண்டு போய அன்றைக்கென் தன்னை தன்னாக்கியன் நாள் தன்னைன்னு இந்த பத்து பாட்டிலையுமே ஆழ்வார் நாம் வாழலை வலிமையாக என்னுக்குள்ள வந்து உட்கார்ந்து தான் வாழிட்டு நாம் வாழையில்தான் அவன் வரையடிச்சிருக்கான்னு இந்த பத்து பாட்டிலையும் சொல்கிறான். அதே மாதிரி சாமவேதத்தினுடைய சொல்வமாக திருவாய்மொழி பூரா சாமவேத சாரம். அப்படி என்ன கேட்டால், சாமவேதத்துக்கு ஆயிரம் சாகை, அதாவது சகஸ்ர சாகோபனிஷத் சமாகமம் தனியன்னிலே வருது. இந்த திருவாய்மொழியினுடைய சாரத்தை சொன்னால் சுவாமி நாதமுனிகள் வெகு அழகாக அருளை செய்தார். பக்தாமிருதம், பக்தர்களுக்கு அமிர்தம், விஸ்வஜனான மோதனம், இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லோருக்கும் கவனித்து ஈர்க்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னு அர்த்தம் திருவாய்மொழி. அவர்கள் கேட்குற அளவு கேட்கலையோ தன்னறியாத காதல் பட்டால் ரொம்ப அழகாக இருக்குது, கேட்பேன்னு எப்பேற்பட்டவனுக்கும் தோணும். அப்பேற்பட்ட திவ்ய பிரபந்தம் விஸ்வஜனான மோதனம். முதல்ல பக்தர்களுக்கு அமுதம்னு சொல்லிவிட்டார். பக்தர்கள் அதை கேட்டாச்சால் உண்ணஞ்சோறு தின்னும் வித்தலையும் எல்லாம் ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தம்ங்கிற அளவுக்கு வந்துடுவா. அது இல்லாதவர்களுக்கு இது கேட்டால் கொஞ்ச நாள் கேட்பேன்னு அவளுக்கே தோணும். விஸ்வஜனான மோதனம். அப்புறம் சர்வார்த்ததம், எல்லா அர்த்தத்தையும் நோண்ட நோண்ட எல்லா அர்த்தத்தையும் அது கொடுக்கும். ஸ்ரீ சடகோப வாங்மயம், சடகோபம்னா நம்ம எல்லோரையும் சடங்கிற வாட்டி வாய் வந்து பற்றி கொண்டு கண்டபடி சித்தத்தை செதறிவிடுறது. அவர் சடகோபங்கிற வாயுவை ஹுங்காரம் பண்ணி தள்ளிடுச்சுட்டார், கோபிச்சுட்டார். அதனால் அவருக்கு சடகோபம் வேறு
அதனால தான் அவருக்கு இப்பேற்பட்ட ஒரு ஒரு அருளை செயல் பண்ணக்கூடிய அளவுக்கு பெருமை வாய்ந்தது. சி சடகோபம் வாங்மயம் இன்னும் எப்பேற்பட்டது சகசர சாகோபம் விரச சமாகமம். ஒவ்வொரு வேதத்துக்கும் சாகை உண்டு. இது ஆயிரம் சாகை சாம வேதத்துக்கு எல்லையே கிடையாது. அது அதன்படி ஒவ்வொரு சாகைக்கும் ஒரு ஸ்ரீ சுத்தியாக ஆயிரம் சாகைக்கும் ஆயிரம் பாட்டாக பாடிட்டார். சகச சாகோபனிட சமாகமம் சமாகமம்னு செயற்கை நமாமியகம் அப்பேற்பட்ட இதை வணங்குகிறேன். இதை திராவிட வேத சாகரம் அது சம்ஸ்கிருத வேத சாகரம் இது திராவிட வேத சாகரம். அந்த வேதத்துலேயும் இருக்கும் என்ன வித்தியாசம் கேட்டால் சம்ஸ்கிருத வேதம் விசாரம் தான் பண்ணிட்டு கிட்டப்போகல. இது அவனை கிட்டப்போய் அனுபவிச்சு கொடுத்து அதில் பலன் சித்திக்காது. இதில் ஒவ்வொரு பதிகத்திலையும் பல ஸ்துதி உண்டு. இந்த பத்து பாடி நோய்களுக்கு இந்த பலன், இந்த பத்து பாடி நோய்களுக்கு இந்த பலன், முழுக்க கூட பாடின வாரர்களுக்கு பிறந்தார் உயர்ந்த அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்ட ஒரு நிர்ணய பலனை சொல்லி கொடுக்குறது. காரணம் என்னட்டால் அனுபவ சாஸ்திரம் இது, அது விசார சாஸ்திரம் அந்த சம்ஸ்கிருத வேதம் அதுவும் வேணும். இது கண்டிப்பாக பருகுநீர் உடுக்கும் கூறையும் பாவஞ்செய்தலர் வாங்குறோம்னு கிருஷ்ணன் இதை வேணுங்காரத்தை கேட்ட உடனே அந்த தாகம் இதெல்லாம் இதை கேட்டால் அடங்கிடும்ங்கிற மாதிரி அப்பேற்பட்ட ஒரு சத்தை வாய்ந்த திவ்ய பிரபந்தம். இந்த பிரபந்தத்தை நம் எல்லோருடைய ஆஸ்திகளுக்கும் சந்தை அதாவது திருப்பி திருப்பி இதை துருவி துருவி அதை உச்சாடகம் பண்ணும்படியான ஸ்திதிக்கு கொண்டு வந்து எல்லோரும் உச்சீவிக்கும்படி திருவல்லிக்கேணி மாநகர மடத்தில் பூக்காலம் தொடங்கி பெரிய பெரிய வித்வசிரோமணிகள்லாம் பகவத்துடைய காலக்ஷேமம் சிவாஷி காலக்ஷேமம் வித்வத் சதசு எல்லாம் இன்றைக்கு நடக்கக்கூடிய ஒரு காலக்ஷேமங்கள் உபன்யாசங்கள் அப்பேற்பட்ட ஒரு பெரிய இருந்தால் அது பார்த்தசாரதியினுடைய கடாட்சம் நேரடியாக அமைஞ்சிருக்கு. அதுவும் ஸ்ரீ மானவாள் மடத்தினுடைய ஒரு பெருமை சுபம்.